இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அற்புதமான பழமொழி தான் பார்க்க போறோம். 100% என்டர்டெயின்மென்ட், 100% இன்ஃபர்மேட்டிவ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மேம். R A B B I T, rabbit. Hey Tia baby, what are you doing? Will you come to play with me? போ போ, இங்க மிஸ் பாத்துட்டாங்க, கிளாஸ் நடக்குது. போ தனியா தனியா. என்ன என்ன? என் பென்சில் பாக்ஸ் மட்டும் அங்க விட்டேன், எடுத்துட்டு வா ப்ளீஸ். போ, நீ தான் என் கூட விளையாட வரலல, நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், போ. ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் தனியா, எடுத்து கொடுத்துட்டு போ தனியா, ப்ளீஸ் ப்ளீஸ். மாம், ஐ அம் சோ ஹங்கிரி, வெளியானதுல பசிக்குது மம்மி, ஏதாச்சும் கொண்டு வா மம்மி. பேபி, உன்னை பத்தி நல்லா மம்மிக்கு தெரியும், ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா? தனிஷு அவளுக்கு கொண்டு கொடுமா. ஓகே மாம். இந்தா சசரி, நீ சாப்பிடு, மம்மி அங்க எனக்கு நிறைய வர்க் தந்திருக்காங்க, நான் போய் வர்க் முடிச்சிட்டு வந்துறேன், ஓகேவா? இது எனக்கு ஓகே. அப்போ ஒரு நாள்
ஒரு பேரரசர் பெரிய மாமன்னர் ஒருத்தர் ராஜா ஹரீந்திரமாறன் அந்த ரெண்டு குறுநில மன்னர்கள் மேல போர் தொடுத்து வந்தாங்களாம். தன்னுடைய நாட்டு மேல மாமன்னர் ஹரீந்திரமாறன் போர் தொடுத்து வராருன்றது தெரிஞ்சோடனே ராஜா சுஜீவன் அவரோட படை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டாராம். மாமன்னர் ஹரீந்திரமாறனோட போர்படை ரொம்ப பெருசா, ஆனா தாங்கிட்ட இருக்க போர்படை ரொம்ப சின்னதுன்ட்டு அதை வச்சு எப்படி அவரை நம்ம தூக்க வைக்க போறோம் அப்படின்ட்டு ராஜா சுஜீவன் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த நேரத்துல தன்னோட நாட்டு மக்களும் வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களும் வந்து உங்களோட போர்ல வந்து கலந்துக்கிறோம், நாங்க உங்களுக்கு துணையா வந்து நிக்கிறோம் அப்படின்ட்டு ராஜா சுஜீவன் கிட்ட அவரோட நாட்டு மக்கள் சொன்னாங்களாம். அதே மாதிரி ராஜா சுஜீவனோட சேர்ந்து அவங்க மாமன் ஹரீந்திரமாறன் கூட சண்டையும் போட்டு போர்ல வெற்றியும் அடைஞ்சாங்க. அடுத்து மாமன்னர் ஹரீந்திரமாறன் ராஜா முகிலன் மேல போர் தொடுத்து போனாராம். அப்ப அவரோட நாட்டு மக்கள் எல்லாமே, இவர் நம்மளை காப்பாத்த மாட்டாரு, நம்ம போய் வேற ஏதாச்சும் ஊர்ல போய் தஞ்சம் அடைஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்ப ராஜா முகிலன் கிட்ட அந்த அளவுக்கு போர்படையும் இல்லையா, அவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தைரியமும் இல்லையா, அப்புறம் அவரு அந்த போர்ல தோத்து போயிட்டாராம். இதுல இருந்து என்ன தெரியுது, ராஜா சுஜீவன் தன்னோட நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருந்ததுனால அவருக்கு ஒரு ஆபத்துன்னு இருக்கும் போது தன்னோட நாட்டு மக்களும் வந்து உதவி செஞ்சாங்க. ஆனா ராஜா முகிலன் இருக்காரே, அவர் வந்து தன்னோட மக்கள் மேல அவர் அக்கறை காட்டல, அதனால அவருக்கு ஒரு ஆபத்து வரும் போது தன்னோட மக்களும் அவர் மேல அக்கறை காட்டல. இதுக்குதான், நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நம்ம கேட்டது செஞ்சா நம்மளுக்கு கேட்டதே நடக்கும். தன்யா சொன்ன, வினை விதைத்தவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான். எங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட இந்த பழமொழி ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வினை விதைத்தவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான். ஆனாட்டியா, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீலாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணலன்னா கூட நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.